பார்க்க போகிற செக்மெண்ட் பெண் எனும் பிரம்மா. பெண்மைனா மென்மை. ஒவ்வொரு பெண்ணும் தாம் பிரசவம் அப்போ 4 மடங்கு வழியை தாங்குறாங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர் கவிதா கௌதம் ஃப்ரம் ப்ளூம் ஹாஸ்பிட்டல் வாட்டர் பர்த்திங் பற்றி தான் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்நேகிதிய நேயர்களுக்கு எனது வணக்கம். இந்த பெண்ணனும் பிரம்மன் செக்மெண்டில் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பர்த்திங், தண்ணீருக்குள் பிரசவம். வாட்டர் பர்த்திங் அப்படிங்கிறது அமெரிக்கா, யூகே அண்ட் பல மேலை நாடுகளில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அது இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு அண்ட் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே புதுசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே வாட்டர் பர்த்திங் அப்படிங்கிறது வந்து பண்ணதே கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிரசவம், ரொம்ப மெமரபிள் ஒரு டெலிவரிங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபிள், ரொம்ப ஒரு பேடு மெமரிஸ் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப மெமரபிள் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பர்த்திங் இஸ் ஒன் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் வாட்டர் பர்த்திங் அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, தண்ணீருக்குள் அது வாட்டர் பர்த்திங் பூல் அப்படின்னு ஒரு பூல் இருக்குது. ஸோ அந்த பர்த் பூலில் இருந்து டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வாட்டர் பர்த்திங். பர்த் பூல் அப்படிங்கிறது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்கிறது கிடையாது, பட் அதுக்கான ஒரு வசதி உள்ள ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூம் ஹாஸ்பிட்டலில் அது உண்டு, அண்ட் வாட்டர் பர்த்திங் நாங்கள் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கோம். இது எதற்காக இதை வந்து ப்ரமோட் பண்ணுறோம் ஒரு பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கம்ஃபர்ட் டு த பேஷண்ட். அந்த பிரசவிக்கிற பெண்ணுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் அது கொடுக்குது, அண்ட் மதர் அண்ட் பேபி பாண்டிங்கும் அதில் நல்லா இருக்குது. இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி டிக்ரீசஸ் அ பெயின், பிரசவ வலியை வந்து ரொம்பவே குறைக்கும். பிகாஸ் தண்ணீருக்குள் இருக்கிறப்ப வந்து அந்த யுட்ரைன் கன்ட்ராக்ஷன் சொல்லணும், அந்த கர்ப்பப்பை வந்து கன்ட்ராக்ஷன்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக தெரியும். ஸோ அந்த பெயின் பர்செப்ஷன் டு த மதர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வேறு எந்த மருந்துகளோ இந்த எபிடியூரல் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பெயினும் குறைவாக பிரசவிக்கணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறவங்க வாட்டர் பர்த்திங்கை சூஸ் பண்ணலாம். அண்ட் இது இதில் மருந்து எதுவுமே யூஸ் பண்ணாததுனால மதருக்கோ இல்லை பேபிக்கோ எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அண்ட் யாரெல்லாம் வாட்டர் பர்த்திங்க்கு போகலாம் அப்படின்னா, முன்கூடியே சொன்ன மாதிரி ரொம்ப அன்கண்ட்ரோல் டயபெட்டீஸில் இருக்கிறவங்க, நிறைய இன்சுலின் போட்டுட்டு குழந்தை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதை ஆப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதுக்கு போக முடியாது. அதே மாதிரி மெக்கோனியம் ஸ்டெயின் லைக்கர்னு சொல்லுவோம், பிரசவ சமயத்தில் குழந்தை மோஷன் உள்ளே போயிடுற உள்ளேயே மோஷன் போயிடுறது, இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் டியூரிங் லேபர் டைமில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டெஃபினட்டாக வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் பிரசவிப்பதுங்கிறது தவிர்க்கப்பட்டு சிசேரனுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது எல்லா அண்ட் ஆல்சோ அ பிக் பேபி, பிக் பேபி டெஃபினட்டாக வந்து தண்ணீரில் டெலிவர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஸோ ஐடியல் திங் இஸ் எனிபடி போகலாம் விதவுட் எனி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன், குழந்தை எடையும் சின்னதாக, மதரும் வந்து ரொம்ப வெயிட் போடாமல் நார்மலாக இருக்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் வாட்டர் பர்த்திங் டெக்னிக்கை சூஸ் பண்ணலாம். வாட்டர் பர்த்திங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது ஒரு பயம் இருக்கும், தண்ணிக்குள்ளே எப்படி ஒரு குழந்தையை டெலிவர் பண்ணலாம், அது எப்படி நல்ல தண்ணியாக இருக்குமா, கெட்ட தண்ணியாக இருந்து அதனாலேயே இன்ஃபெக்ஷன் வரலாமே, இந்த மாதிரி நிறைய பயம் இருக்க தான் செய்யும். வரவங்களும் கேட்க தான் செய்வாங்க, அந்த பயத்தோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி தான் வியர் ப்ரமோட்டிங் திஸ். மேஜராக கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, தண்ணி என்ன மாதிரி தண்ணி, இது வந்து ஆரோ வாட்டர்னு சொல்லுவோம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணப்பட்ட வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், இது வந்து இது கார்ப்பரேஷன் தண்ணியோ இல்லை வர எந்த தண்ணியை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ரொம்ப சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணியை தான் யூஸ் பண்ணுறோம். அண்டு பர்த் பூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அதை வந்து ஒரு லேயர் ஆஃப் லைனிங் அதில் இருக்கும். ஸோ ஈச் பேஷண்ட்டுக்கு அதை மாற்றுவோம், எல்லாருக்கும் ஒரே பர்த் பூல் அது வந்து டெஃபினட்டாக வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த லைனிங்கை மாற்றி தான் பண்ணுவோம்.
செகண்ட் திங் இஸ் டியூரிங் லேபர் அந்த குழந்தைக்கு எந்த எந்த விதமான பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு அச்சம் இருக்கும். ஸோ வாட்டர் பர்திங் டைமில் என்ன ஆகும்னா அந்த தண்ணியும் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணி, அதே மாதிரி அந்த தண்ணியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 37 to 38 டிகிரீஸில் தான் அந்த தண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா குழந்தை வந்து அம்மாவோட உடம்புல இருக்க உள்ளே இருக்க சமயத்தில் அந்த 37 டிகிரீஸில் தான் இருக்கும். சடனாக அது வெளியில் வர சமயத்தில் நம்ம ஒரு கோல்ட் வாட்டரோ இல்லை ரொம்ப ஹாட் வாட்டரோ யூஸ் பண்ணியிருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து அது நல்லது கிடையாது. ஸோ பாடி டெம்பரேச்சரையே மெயின்டைன் பண்ணி தண்ணியும் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த குழந்தை வெளியில் வரப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு வரதா அது ஃபீல் பண்ணாது. இன்னொன்று, தண்ணிக்குள்ளே குழந்தை வெளில வர சமயத்தில் ஆஸ்பிரேட் ஆயிருமா, மூச்சு அடைப்பு எதுவும் ஏற்பட்டுருமா, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். பட் குழந்தை வெளியில் வந்த உடனேயே நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துருவோம். ஸோ ப்ராபப்ளி ஒரு 1 or 2 minutes கூட ஆயிருக்காது, லெஸ் தென் தட் டைமில் வந்து வெளியில் எடுத்துறதுனால குழந்தைக்கு வந்து அது எந்த பாதிப்பும் கொடுக்காது. அண்ட் இன்னொன்று, குழந்தையோட நேச்சுரல் இதே வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தான் தண்ணிக்கு தான் வருது. ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ளேயுமே தண்ணியில் தான் இருக்குது குழந்தை. ஸோ அதுக்கப்புறமும் தண்ணிக்குள்ளே தான் வெளில வருதுங்கிறப்போ அது குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை பற்றி மேலும் விரிவாக சொல்கிறது மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ ஜெயகிருஷ்ணன். நான் சைல்ட் பர்த் எஜுகேட்டர், ஹிப்னோபர்த் ப்ராக்டிஷனர் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டர் பர்த் கான்செப்ட்ஸு, இந்த பர்த் பூல், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வாட்டர் பர்த், பர்த் பூல்லாம் எங்கே நடக்குமோ இதுதான், இது பேர் தான் போர்ட்டபிள் பர்த் பூல். போர்ட்டபிள் பர்த் பூல்னால் எங்கே டெலிவரி நடக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த பூல் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைட் ஆஃப் த பூல் வந்து அக்கார்டிங் டு த ஹைட் ஆஃப் த மதர் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மதர் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் லோவர் பண்ணிக்கலாம். இப்போ மதர் டாலாக இருக்குனாங்க இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் லெவல் வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் இருக்கும். தென் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து ஆல்ரெடி அவங்க இண்டிகேட், டாக்டர் கவிதா இண்டிகேட் பண்ண மாதிரி இட் வில் பி லைக் 37 டிகிரீஸில் தான் வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இந்த வாட்டர் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். இந்த வாட்டர் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. வாட்டர் வந்து இன்கேஸ் கண்டாமினேட் ஆகிருக்கு, கண்டாமினேஷனாக இன்கேஸ் மதர் ஸ்டூல்ஸோ யூரினேஷன் தான் வாட்டர் வந்து எக்ஸ்பெல் பண்ணிவிட்டு தில் ஹாவ் அ சேஞ்ச் இன் வாட்டர். ஸோ திஸ் இஸ் வாட்டர் செட் டு பி அ பர்த் பூல். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்த் பூல் டெலிவரிஸ் இருக்குது, தென் வாட்டர் பர்த் டெலிவரிஸ் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, பர்த் பூல் டெலிவரிஸ் வந்து அட் த டைம் ஆஃப் லேபர் பெயின், அதாவது லேபர் ஸ்டார்ட் பண்ணியிருந்து குழந்தை வெளில வரத்துக்கு டெலிவரி ஆற வரைக்கும் அந்த அம்மா வந்து இந்த பூலில் இருக்கலாம். அட் த டைம் ஆஃப் பர்த் சில பேர் வந்து இதிலே டெலிவரி பண்ண விருப்பப்படுவாங்க, சில பேர் வந்து இல்லை நான் பொசிஷன் மாற்றணுன்ற விருப்பப்படுறவங்க வந்து இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இதேமே கெட் இன் டு த பெட். ஸோ இந்த பெட்டும் வந்து ஹைட் அட்ஜஸ்டிங் பெட்டு, பெட் வந்து இது வரைக்கும் கீழே வரைக்கும் இறக்கிக்கலாம். ஸோ தட் தே கேன் ஷிஃப்ட் டு த பெட் இமீடியட்லி. ஸோ இது பேர் தான் பர்த் பூல் டெலிவரிஸ். இதே வாட்டர்லேயே நடந்துச்சுன்னா அது பேர் வாட்டர் பர்த் டெலிவரிஸ். ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குது, இப்போது இதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து அக்வானேட்டல் செஷன்ஸ்னு நாங்கள் நடத்துவோம். அக்வானேட்டல் செஷன்ஸ்னால் இந்த பூல், ஸ்விம்மிங் பூலில் வந்து இந்த சில விதமான எக்ஸசைசஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஸ்விம்மிங் பூல்னால் எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்த தண்ணீரில் பயமாவது இருக்கக்கூடாது, அதுதான் மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறது. ஸோ இந்த பூல் எக்ஸசைஸில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னால், மதர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் அந்த வாட்டரில் வந்து அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. அந்த பயோன்சி ஆஃப் த வாட்டர் வந்து வில் மேக் தம் வெரி லைட்டர் இன் வெயிட். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக லேண்டில் பண்ணுற எக்ஸசைஸ் விட வாட்டரில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெயினோ டயர்ட்னஸோ ஃபீல் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி இதே டூ வித் த கப்புள்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் அது வந்து என்ஜாயிங் செஷனாக, ரிலாக்ஸேஷன் செஷனாக இருக்கும். இந்த மாதிரி செஷன்ஸ் பண்ண பண்ண பூலுக்கு வந்து அவங்க வந்து வாட்டர் பர்த்தோ இல்லை பர்த் பூல் செலக்ட் பண்ணுறப்போ இந்த வாட்டர் ஹஸ் பீன் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் டு தம். இந்த வாட்டர் எப்படி இருக்கணும், பொசிஷன் மாற்றுறது, இதெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு அந்த தண்ணி மேலே இருக்கிற பயமும் போயிடுது. பட் இது யாருக்கெல்லாம் இண்டிகேட்டட், யாருக்கெல்லாம் கான்ட்ரா இண்டிகேட்டட் பார்த்தீங்கன்னா, அக்வானிக்கல் செஷன்ஸ் வந்து ஹெல்த்தி மதர் இஸ் பீன் இண்டிகேட்டட். ஸோ கவுண்ட்ரா இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப மயக்கம், அடிக்கடி மயக்கம் வருது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஆக்டிவ் டிபி இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்களை தான் கவுண்ட்ரா இண்டிகேட் பண்ணுறோம். அதர்வைஸ் எல்லா மதர்ஸோ ஹூம் அவர்ஸ் நான் காம்ப்ளிகேட்டட், எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அக்வானேட்டல் செஷன் ஜாயின் பண்ணலாம். அக்வானேட்டல் செஷன் இஸ் சம்திங் வெரி நியூ இன் சென்னை.
இப்போ இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் வெரி லிமிட்டட் நம்பர்ஸ் வி ஆர் என்ரோலிங் பீப்புள் ஃபார் அக்வானேட்டல் செஷன். இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது ரொம்ப லைட்டராக ஃபீல் ஆகிறனால தே வாண்ட் டு ஜாயின் த செஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதோட இம்ப்ளிகேஷன் தான் நிறைய பேர் வந்து பர்த் பூல் டெலிவரிஸ் வாட்டர் பர்த் டெலிவரிஸ்ன்னு செலக்ட் பண்ணுறாங்க. ஹோப் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர செக்மெண்ட்ஸில் இது மாதிரி இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இந்த பெண்ணெனும் பிரம்மா செக்மெண்ட்டில் டாக்டர் கவிதா கௌதம் வாட்டர் பர்த்திங் பற்றி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்த இந்த 5 டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்ஸ் மாதிரியே 5 டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.